ப்ரைஸ் த லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கடந்த 6 மாதங்களும் ரொம்ப அற்புதமாய் நம்மை வழிநடத்தி, நம்மை நம்முடைய தேவைகளை கொடுத்தாங்க, நம்மை போஷித்தாங்க, நம்மளை பாதுகாத்து இந்த 7வது மாதத்தையும் காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு கூட தியானித்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் முதல் 12வது வசனம் வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய சாலமோன் அவர் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார். தேவனோடு அவர் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார். அப்போது தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவோடு பேசுகிறார். அந்த உரையாடலை இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், தேவன் சாலமோனிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லும்பொழுது, சாலமோனே, நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நீ விரும்புகிற? உனக்கு அதிக செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுக்கவா? இல்லைன்னு சொன்னால் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவா? அவர்களை நீ மடங்கடிக்கும் வரை அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவா என்று சொல்லி தேவன் சாலமோனை பார்த்து கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது பாருங்களேன், சாலமோன் ராஜா சொல்கிறாரு, தேவரீர், நான் ராஜாவாக இருக்கிறேன். இந்த ஜனங்களின் குறைகளையும் கண்ணீர்களையும் நிறைய கேள்விகளையும் நான் கேட்டு அறிந்து அவர்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கிற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். எனக்கு ஞானமோ இல்லை அது தேவையாக இருக்கிறது. அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. என் ஜனங்களை வழிநடத்த தேவையான அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. என் மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அவர்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கிற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. எனக்கு என்னுடைய சத்துருக்களை ஒப்பு கொடுக்கறது பெருசு இல்லை. வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யமும் பொக்கிஷமும் எனக்கு பெருசு இல்லை. ஐ நீட் அ விஸ்டம், எனக்கு ஞானம் வேணும். அப்போது இன்றைக்கி ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கி அநேகர் ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கிறாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, மதிப்பிற்குரிய இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு இருப்பதில்லை. இன்றைக்கி குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவர்களுக்கோ தலைவர்களுக்கோ அதை நடத்தத்தக்க ஞானம் இருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி நிறைய கேட்குறோம் கடவுள்கிட்ட, இந்த மாதம் கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது வேணும், இது வேணும், சொத்து வேணும், நிறைய கேட்குறோம். ஆனால் சாலமோன் ராஜா அதெல்லாம் கேட்கல. பாருங்களேன், ஞானத்தை கேட்டார். அப்போது ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைவனுக்கு தேவையானது ஞானம். அந்த ஞானத்தின் முக்கியத்துவம் சாலமோன் ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. இன்றைக்கு குடும்ப தலைவர்களாய், குடும்ப தலைவிகளாய், ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர்களாய், ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. இதே சாலமோன் ராஜா நீதிமொழிகளில் எழுதும் பொழுது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதியுங்கள்னு சொல்கிறார். அப்போ ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி நிறைய பேர் அறிந்து கொள்ளலை. இல்லை, இன்றைக்கி ஞானம் இல்லாமல் உங்களால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. பணம் இல்லாமல் நடத்திடலாங்க, காசு இல்லாமல் நடத்திடலாங்க. ஞானம் இல்லாமல் ஒரு குடும்பத்தையோ ஒரு நிர்வாகத்தையோ நடத்துவது கூடாத காரியம். அதனால தான் சாலமோனுக்கு முந்தியும் சரி, சாலமோனுக்கு பிந்தியும் சரி, சாலமோனை போல ஒரு ஞானி இருந்தது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், இதை கொடுங்க, அதை கொடுங்க, எதுவும் வேணாங்க. ஆண்டவரே, இந்த மாதம் என் குடும்பத்தை நடத்த தேவையான ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும், சரிங்களா? ஸோ நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானத்தை நீங்கள் தழுவிக்கொள்ளுங்கள், ஞானத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாகவே உங்களை ஒரு பெரிய இடத்துல வைக்கும். தாவீதை உயர்த்தினது அந்த ஞானம்தான், சாலமோனை உயர்த்தினது அந்த ஞானம்தான்.
இன்றைக்கி அந்த ஞானத்தை பேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ பாருங்களேன், கேளாததை கொடுத்தாராம். தேவன் கேட்டதை கொடுத்தாரில்ல, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். அப்போ இன்றைக்கி ஞானத்தை கேளுங்க, கேளாத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார். காட் பிளெஸ் யூ.